அனைவருக்கும் வணக்கம். அன்பு நண்பர்களே, ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு திமுகவின் நிலைப்பாடு என்ன? வாங்க வீடியோக்குள் போவோம். வீடியோக்குள்ள போவதற்கு முன்னால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திமுகவினுடைய நிலைப்பாடு ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு விவகாரத்தில் என்னவென்று பல தரப்பினர் பலவிதமான விமர்சனங்களை திமுகவிற்கு எதிராக வைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் பாஜகவிற்கு அடிபணிந்து விட்டதா திமுக, மற்றொரு பக்கம் நேற்று வரை ஸ்டெர்லைட் ஆலை திறக்கக்கூடாது என்று பேசிவிட்டு திடீரென்று தனது நிலைப்பாட்டை மாற்றி ஸ்டெர்லைட் ஆலை திறக்கலாம் என்று திமுக சொல்லி வருகிறதே என்று விமர்சனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், திமுகவினுடைய நிலைப்பாடு என்பது ஒன்றுதான், நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த ஆலையை எப்போதும் திறக்கப்படாது என்பதுதான் திமுகவினுடைய ஒரே நிலைப்பாடு. அதில் எந்தவித மாற்றமும் அல்ல. திமுக என்றைக்கும் யாருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட அந்த திமுக இயக்கமும் இல்லை. ஏனென்று சொன்னால், பல்வேறு விதமான போராட்டங்களை திடமாக ஒரே முடிவாக எடுக்கப்பட்டதுதான் அந்த திமுக. அதனால் திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. மனிதநேய நோக்கத்தோடு, மனிதாபிமான அடிப்படையில், மனித உயிர்களை காப்பதற்காக மட்டுமே அந்த ஆலையை திறப்பதற்கு, அதுவும் தற்காலிகமாக திறக்க வேண்டும் என்று தனது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது. தற்போது இந்தியாவில் கொரோனாவினுடைய இரண்டாவது அலையின் தாக்கம் மிகுந்த பாதிப்படைந்து உள்ளதால், கொரோனா தொற்றால் நோயாளிகள் ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டு பல உயிர்கள் இறந்து போகின்றன. அதன் அடிப்படையில் ஆக்சிஜனுடைய தேவைக்காக மட்டுமே அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கப்பட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியிருக்கிறது. தனது நிலைப்பாட்டில் என்றுமே உறுதியாக உள்ள திமுக, மக்களுக்காக, மக்கள் சுவாசத்திற்காக அந்த ஆலையை தயாரிக்க பயன்பட மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், இந்த திறப்பு என்பது தற்காலிகமானது, 4 மாத காலத்திற்கு மட்டுமே ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு திறக்கப்பட வேண்டும் என்றும், ஒருவேளை அதற்கு பிறகும் ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு இருந்தால் அதை பயன்படுத்தலாம். அதோடு மட்டுமல்லாமல், இன்னொன்றும் திமுக முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஒன்றானது, இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஒரு கண்காணிப்பு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில்தான் இந்த ஆக்சிஜன் தயாரிப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி இருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலே இதை நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல், இந்த ஸ்டெர்லைட்டுடைய இந்த அனுமதியை வைத்து, இதையே முன்னுதாரணமாக வைத்து, நாம் வந்து இதை நிரந்தரமாக திறக்கலாம் என்று எந்த ஒரு அனுமதியும் கோரக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா, 4 மாத காலத்திற்கு ஆக்சிஜனை மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும். அது உள்ள இருக்கின்ற தாமிரமோ இல்ல கோஜென்ட் பிளான்டோ மற்ற எந்த பிளான்டையும் பயன்படுத்தக்கூடாது, ஆக்சிஜன் பயன்பாட்டிற்காக மட்டுமே இந்த ஆலை திறக்கப்பட வேண்டும் என்பதில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்றைக்கும் உறுதியாக இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல், ஆக்சிஜன் தயாரிப்பிற்கு சொந்த மின்சாரத்தை பயன்படுத்தவே கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறது. ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு அரசாங்க மின்சாரத்தை தான் வழங்க வேண்டும் என்றும் நாம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவினுடைய நிலைப்பாடு ஒன்றுதான், 4 மாத காலத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அதுவும் ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்றும் திமுக கூறியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, திமுக தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது.